இப்போ உங்கள் அருளால் நான் இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட கவுன்சிலிங் பேசுகிறது, அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறத பேசிகிட்ருக்குறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னாங்க, ஏகப்பட்ட பேர் தன்னுடைய கணவனை எதிர்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு மனைவிமார்கள் புலம்புகிறாங்க. மனைவியை ஹேண்டில் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு கணவன்மார்கள் புலம்புகிறாங்க. இவங்க வந்து எப்படி ஒருத்தரை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி நல்லபடியாக வாழ்கிறது, இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு 10 பேருக்கு பேசணும் அப்படின்னா அதில் மினிமமாக வந்து ஒரு 4-5 இந்த கேட்டகரியில் தான் வருது. அதனால் இது வந்து நான் நெடுநாளாக அனலைஸ் பண்ணதில் எல்லாருமே இப்படி இந்த கேள்விகளை இதிலிருந்து தான் பெரும்பாலுமான கேள்வி வருது. அதனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கிளாரிட்டியாக ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்க. அதாவது கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மகிட்ட வந்தான்னு சொன்னால் அவங்கள எப்படி பண்ணுறது, எதை எதை எடுக்கணும், எதை விடணும்னுட்டு சொல்லி நம்ம அவங்களுக்குள்ள செயலளவில் அவங்களுக்குள்ள சில வழிகாட்டலாம் பண்ணலாம். அப்போ செயலளவு தான் பெரிய மனசளவுலேயே மாறுது, செயலளவுலேயே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நம்மகிட்ட வர்றவங்க ஒன் சைடு தான் வருவாங்க, ஒன்று கணவன் வருவாங்க இல்லை மனைவி வருவாங்க. அப்போ இவங்களுடைய ஒரே தீர்வு என்னன்னா அவங்கள ஞானி ஆக்கிறது தான். நீங்கள் ஞானி ஆயிருங்க, உங்களுடைய பிரச்சனைலாம் ஞானிக்கு வந்த பிரச்சனையாக மாறிடட்டும், அவ்வளோதான். நீங்கள் அஞ்ஞானியாக இருந்து பிரச்சனை சந்திக்கிறதோட நீங்கள் ஞானியாக இருந்து பிரச்சனை சந்திங்கன்னு சொல்லி இவங்களை இது பண்ணிட வேண்டியது தான். அப்போ பிரச்சனைங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும், பிரச்சனையை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். நீங்கள் ஞானி ஆயிருங்கும்போது நம்ம சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஞானியானாலே எல்லாத்தையுமே ஈடுபடுத்து போகிறதுக்கு நாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறிக்கிறது தான். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கும் வளைஞ்சிக்கிட்டானாலும் ஓரளவு நம்ம ஏன்னா நம்ம எதிர்ப்பு இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு வேகம் வரும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக மாறிடுறோமோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய வேகமும் கொஞ்சம் மாறி போயிடும். அதனால் நம்முடைய தாக்கம் அடுத்தவங்கள நம்மளை அறியாமலே அடுத்தவங்களுக்கு பாதிக்கும். நம்ம ஞானம் வந்து அடுத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணுவோம். அதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறீங்க, அப்படி தான். நம்மளுடைய புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறதும் அவங்களுக்குள்ளேயே யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். இப்போ இப்படியே நாம் வந்து இப்போ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வராங்கன்னு வச்சுக்குவோங்கய்யா, ஒருத்தர் தான் வராங்க அப்படின்னா புரிஞ்சிக்கிட்டவர் புரியாதவருக்கு அக்செப்ட் பண்ணி வேறு மாதிரி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், ஹேண்டில் பண்ணி போகணுங்கிறத நீங்கள் தன்னை ஹேண்டில் பண்ணுறது முதல்ல கற்றுக்கிடுவோம். கரெக்டு, ஞானங்கிறது தன்னை ஹேண்டில் பண்ணுறது தான். சரி சரிங்க. அது தன்னை ஹேண்டில் பண்ணிட்டான்னு சொன்னாலே நாம் வந்து ஃப்ளெக்சிபிளாக மாறிடுறோம், அவ்வளோதான். சரி சரி. அதாவது தன்னை ஏற்றுக்கொள்ள ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாருன்னா அப்புறம் மற்றவங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் வந்துடுறாங்க, அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா நாம் நம்மளை ஏற்றுட்டு நம்ம ஞானி ஆகிட்டேன்னா உடனே அவங்க எல்லாருமே அவங்களும் ஞானம் பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க அஞ்ஞானியாக இருந்தால் செயல்பட்டுட்டு இருப்பாங்க. சரி, இருந்தாலும் காலப்போக்கில் நம்முடைய இது வந்து அவங்கள பாதிக்கும், அவங்க நல்ல முறையில் மாறிடுறதுக்கு வாய்ப்பு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ எனக்கு ஒரு இதில் இப்போ இந்த சனம் புரியுதுங்கய்யா. இப்போ வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிள்ளைங்களுடைய விருப்பத்துக்காக சில வேலைகளை நம்ம வந்து கம்பல்சரி செய்கிறோம். அந்த மாதிரி எல்லாருக்கூடையுமே அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோமாங்க. ஆமாம், இது மொத்தத்தில் நாம் வந்து முதல்ல ஞானிங்கிறத உறுதிப்படுத்திக்கிடுங்களோ. சரி சரிங்க. அதுக்கு பிறகு பிரச்சனை வந்து பிரச்சனையாக கூட இருக்கலாம். சரி சரிங்க. பிரச்சனை வேறு, நாம் நம்மளை வந்து எக்யூப் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எதுக்கும் தயாருங்கிற லெவலுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் பிறகு எல்லாமே ஈஸியாக போயிருமில்ல. ஓகே, இப்போ மெயின் கோர் வந்து நம்மளை நாம் இருந்து ஃப்ரீ பண்ணிக்கிறது தான் மெயின். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கூட ரெண்டாவது ஸ்டெப்பு தான். ஓகேங்க. இப்போ அதாவது அடுத்தவங்க பண்ணுறதுனால நமக்கு ஒரு வலி ஏற்படுறது தானே நமக்கு பிரச்சனை வருது. ஆமாம், நம்ம வலியையும் கடந்து போயிடணும். ஓ ஓ ஓ, இப்போ நாம் என்னென்னு சொன்னால் அந்த செயலோடு நிற்கிறோம், அந்த செயல் சரியில்லை இந்த செயல் சரியில்லைன்னு நிற்கிறோம். ஆமாம், அந்த செயல் பக்கத்துலேயே போக வேண்டாம். சரி, செயல்னால நமக்கு ஒரு வலி ஏற்படுது. ஆமாம், வலியையும் கடந்து போயிட்டோன்னு சொன்னால் எந்த வலி வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி போயிடும். அதாவது செயல்னால ஏற்படுற எமோஷனுங்கிறத வந்து நீங்கள் நேச்சுரல்னு எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. வலியை நம்ம இது பண்ணக்கூடாது, வலியை நம்ம மீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு செயலை நம்ம எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிறத அதுக்கு ஏதாவது ஒரு ஹில ஒரு டாக்டிஃபுல்லாக ஏதாவது நடந்துக்க வேண்டியது.
அப்படியும் செய்யலை, நம்ம திருத்த தான் செய்யணும். கண்டிங்க, அதை வேறு ஏதாவது ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். சரிங்க சரிங்க. அப்போ வந்து இதுலேயுமே அகம்புறத்தில் அந்த எமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபைனலாக வருது. என்னங்க அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மெயின் கோரில் மனோரீதியாக நாம் வந்து ஒரு ரிலாக்ஷன் ஆகிட்டால் ஃபிசிக்கல் மேட்டர்லாம் கூட ஒரு பெரிய மேட்டராக இருக்காதுங்கிறத தான் சொல்கிறீங்க. அப்படிதான் பண்ணுறது நமக்கு வலி ஏற்படுத்துறது தானே நமக்கு தொந்தரவாக இருக்குது. கண்டிப்பாங்க, வலியை நம்ம ஈஸியாக ஏற்றுக்கிறது தயாராகிறோம். ஓகே, அப்போ வந்து ஒரு பெயின்ஃபுல் ஸ்டேட்லேருந்து முதல்ல நம்ம மென்டலாக வந்து ஆஃப் பண்ணிடுறோம். ஆமாம், ஃபிசிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அது ஹேண்டில் பண்ணாலும் சரி பண்ணலனா கூட சரி. ஆமாம், அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஃபிசிக்கலில் சிலது சால்வ் ஆகாமல் கூட இருக்கலாம், ஆனால் மென்டலாக ஆஃப் பண்ணுறது நம்மளால் முடியுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூப்பர்.